ஹாய், வெல்கம் டு பிஎம் லெக்சர்ஸ். இன்றைக்கி நம்ம ஏசிஐ இந்தியா கூட ஆக்டிவிட்டி ஈவெண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஏசிஐ இந்தியாங்கிறது சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ் இன் இந்தியன் அசோசியேஷன்ஸ். ஓகே, இது குளோபலி இன்டர்நேஷ்னலி ஏசிஐ எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. இப்போ நம்ம இதோட சவுதர்ன் செக்ஷனோட ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ சவுதர்ன் செக்ஷனுங்கிறப்ப இதில் எந்தெந்த ஸ்டேட்லாம் மிங்கிள் ஆகுதுன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் மட்டும் இந்த சதர்ன் செக்ஷனுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது. இந்த சதர்ன் செக்ஷனில் இருக்கிற எஸ்ஏஇ இந்தியா மெம்பர்ஸ்க்காக மட்டும் இந்த ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் யாராவது புதுசாக எஸ்ஏஇ நான் எஸ்ஏஇ மெம்பர்ஸ் நம்ம பைசைக்கிள் டிசைன் சேலஞ்சில் கான்சென்ட் பண்ண நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எஸ்ஏஇ மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ எஸ்ஏஇ இந்தியா சதர்ன் செக்ஷன், த ப்ரோக்ராம் நேம் இஸ் பைசைக்கிள் டிசைன் சேலஞ்ச் 2020. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த ஈவெண்டோட ஃபைனல் எப்படி இருக்கும்னா, டு டிசைன், ப்ரோட்டோடைப் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் இயர் பைசைக்கிள்ஸ். ஓகே, ஸோ இது ப்ராக்டிக்கலாக ஒரு ட்ரைனிங் மாதிரியே நம்ம சொல்லலாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா அவங்களே என்ன பண்ண போகிறாங்க, டிசைன் பண்ணி அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோட்டோடைப் மாடலாக செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஈவெண்ட்ஸ் எவாலுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப் இஸ் நத்திங் பட் ஃபஸ்ட்டு நம்ம இந்த காம்படிஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். எஸ்ஏஇ மெம்பர் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு எஸ்ஏஇ மெம்பர் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணவொடனே உடனே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஆன்லைன் தான் எல்லாமே, அதனால ஆன்லைனில் உங்களுக்கு ஐடி நம்பர் வந்துடும். அதை வச்சுட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ண வைப்பாங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் என்ன நடக்குதுன்னு அடுத்து சொல்கிறேன். ஸோ ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் இந்த ஆர்டர் ஆஃப் ஒர்க் ஷாப், டிசைன் எவாலுவேஷன், டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன், டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன் and cost estimation evaluation and final is a prototype testing. So total price worth is around 2 lakh. okay, so registration start aayirchu already, October 10th la irundhu start aayirchu. Idoda registration amount pathina 11800 plus 18% GST. so total a உங்களுக்கு ஒரு 13,000 ருபீஸ் இதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த டீமோட மேக்ஸிமம் சைஸ் 7 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். 7 மெம்பர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம், நீங்கள் மினிமமாகவும் டிசைன் டீமோட பொறுத்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரிஜிஸ்ட்ரேஷனோட லாகின் ஐடி கீழே கொடுத்துருக்காங்க, இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இதை ஹோஸ்ட் பண்ணுறது எஸ்ஏஇ சதர்ன் செக்ஷன், இதோட ஆஃபீஸ் கிண்டியில் இருக்குது. அதோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் பைசைக்கிள் டிசைன் காம்படிஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ டீம் நேம் நீங்கள் முதல்ல டீமோட நேமை ஃபைனலைஸ் பண்ணுங்கள். அடுத்து டீமோட கேப்டன் நேம், இந்த 7 மெம்பர்ஸில் ஒரு டீமை லீட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பர்சனை கேப்டன் ஆஃப் பண்ணுங்கள். உங்கள் யூனிவர்சிட்டி காலேஜன் நேமை டைப் பண்ணுங்கள் அண்டு காலேஜோட அட்ரஸ். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் 7 மெம்பர்ஸோட ரோலையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் நேம், இமெயில் ஐடி, எஸ்ஏஇ மெம்பர்ஷிப், காண்டாக்ட் நம்பர் அண்ட் சிக்னேச்சர். இந்த 7 பேர் கொண்ட டீமை ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து அட்வைசராக இருக்கலாம். ஸோ அந்த அட்வைசரும் கம்பல்சரியாக எஸ்ஏஇ மெம்பர்ஷிப் இருக்கணும். ஓகே, ஆஃப்டர் தட் யூ கெட் அ சிக்னேச்சர் ஃப்ரம் ஹெச்ஓடி அண்ட் சமிட். ஓகே, ஸோ இந்த டீம் சைஸ் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. டீம் சைஸ் 7 மெம்பர்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸிஸாக 10,000 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. ஸோ சாரி, 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் 11,800 வரப்போகுது. அண்டு காலேஜோட ஜிஎஸ்டி நம்பரை பேக் சைட் எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் இஸ் நீங்கள் பேங்கில் டிடிஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்குங்க. பேங்க் ஸ்டே எஸ்பிஐ அண்டு எஸ்ஏ இந்தியா சதர்ன் செக்ஷன் அக்கௌண்ட் நேம் அண்ட் பேபிள் அட் கொட்டுருபுரம் சென்னை. நீங்கள் டிடி எடுத்த பிறகு இதை நீங்கள் எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் டிடியை நீங்கள் என்ன பண்ணணும், ஹார்ட் காப்பியாக கீழே இருக்கிற அட்ரஸ் சென்ட் பண்ணணும். அதே சமயம் மீன் டைம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை பிசிடி அட் SAEISS.org அப்படிங்கிற அட்ரஸ்க்கும் சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரால் சாம்பியன் தட் மீன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு 15,000 அண்ட் செகண்ட் ப்ரைஸ் 25,000 அண்ட் தேர்ட் ப்ரைஸ் 15,000. ஸோ இந்த என்னென்ன கேட்டகரியில் அடிஷ்னல் ப்ரைஸஸ் கொடுக்குறாங்கன்னா, பெஸ்ட் டிசைன், பெஸ்ட் மேனபிலிட்டி, பெஸ்ட் என்டூரன்ஸ், பெஸ்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஸ்பெஷல் வார்டு. ஓகே, ஸோ டோட்டலாக ஒரு 2 lakh வந்து ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஈவெண்ட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அக்டோபர் 5, அண்ட் ரிமைனிங் ஆல் த டேட்ஸ் ஆர் தே வில் அப்டேட் சூன். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் சொல்லல, ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுற டீமுக்கு ஒர்க் ஷாப் பண்ணுவாங்க. ஒர்க் ஷாப் என்னங்க நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன்.
ஓகே. ஸோ ஒர்க் ஷாப்ல உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, எப்படி நீங்க வந்து சைக்கிளோட இண்டிவிஜுவல் காம்போனன்ட் டிசைன் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ கொடுப்பாங்க, அதில் என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து வில் கெட் சம் அதர் ஐடியா. அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் ரிப்போர்ட் சப்மிஷன். ஓகே, நீங்க டைரக்டா காம்படிஷனுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண டீம்ஸ்க்கு டிசைன் ரிப்போர்ட் சப்மிஷன் பண்ண சொல்லுவாங்க, அதை நீங்க சப்மிட் பண்ணணும். அதில் உங்க டிசைன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் யூ கோ ஃபார் த ஃபைனல் ரவுண்ட். ஓகே, ஸோ காம்படிஷன் டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லேட்டர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைனிங் வில் பி ப்ரொவைடட் ஆன் த ஃபாலோயிங் டாபிக்ஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதாவது நீங்கள் கிடக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்லேயே அது இன்க்ளூட் ஆகி தான் இருக்குது. ஃபெமிலரைசேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பைசைக்கிள்ஸ், இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் யூஸ் இன் எ பைசைக்கிள், சாம்பிள் ஃப்ரேம், ஃபோக், ரியல் ஃபோக் அண்ட் கிராங்க் அனாலிசிஸ் ஷால் பி டன். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது பர்டிகுலராக எஸ்ஏஇ ஈவென்ட்ங்கிறது மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டூடெண்ட் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை நான் இந்த காம்படிஷனில் வந்து நான் ஐம் வெரி வில்லிங் அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் ரிஜிஸ்டர் அதர் தன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன், யூ ஆல்சோ ரிஜிஸ்டர் இன் எஸ்ஏஇ கிளப் அண்ட் யூ கேன் ஆர்கனைஸ் த ஒன் டீம் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் த டீம். ஓகே, தேங்க்யூ.